சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் திருவொற்றியூர் பகுதிகளில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கியிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மணிவர்மன் இணைக்கிறார். மணிவர்மன், தேங்கியுள்ள நீரை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. ஏற்கனவே கடந்த வாரங்களில் லேசான சாரல் மழை தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் பலத்த மழையாக பெய்ய தொடங்கியது. இதனால் திருவொற்றியூர் ஜோதி நகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இப்பகுதியில் ஏற்கனவே மழை பெய்தால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் இப்பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமாக நடைபெறாமல் மந்தகதியில் நடைபெறுவதால் வேலைகள் முழுதும் நிறைவு பெறாததால் மழைநீர்கள் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றன. தற்பொழுது சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்தில் உள்ள 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் முழுவதுமே மழைநீர் தேங்கியுள்ளது. இப்பகுதியில் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை எடுக்கும் பணியின் முயற்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இப்பகுதிகளில் மழைநீர் வெளியேறதுக்கு வழி ஏதும் இல்லாததால் மோட்டார்கள் வைத்து மழைநீரை அகற்றும் பணி அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இப்பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகளை வேகமாக முடித்திட வேண்டும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து பணிகளும் நிறைவேற வேண்டும் என மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இருந்த போதிலும் மணலி விரைவு சாலை மற்றும் ஜோதி நகர் உட்புற சாலை காசி நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.